தொண்டையில இருந்து தொப்புள் வரைக்கும் அப்படியே ஐஸ் மாதிரி அப்படியே ஜிவுன்னு இறக்கும். உள்ள உங்களுக்கு காலையில அல்சர் புண்ணு அப்படியே பசி எடுக்கிறதுக்கு முன்னால வலி இருக்குங்கிறது அப்படி சொடக் போட்ட மாதிரி. 15 நாள்ல எப்படிப்பட்ட சிவியரான அல்சர் இருந்தாலும் சரி, அல்சர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் எவ்வளவு சிவியரா இருந்தாலும் சரி, முற்றிலுமா குணமாகன்றாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னது அற்புதமாக கொடுக்கலாம். நீங்கள் சொன்ன கேள்வியில் என்னையால் சாப்பிடவே முடியலைங்கிறவங்க 3வது நாள் 2 இட்லி சாப்பிடுவாங்க. ஓ சூப்பர். 15 நாள் முடியும் போது 5 இட்லி 6 இட்லி சாப்பிடுவாங்க. எப்பயும் நார்மலாக என்ன சாப்பிடுவாங்களோ அந்த சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துகிறோம். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க அண்ணாமலை ஆனந்த சித்தரையா இருக்காரு. நவ பாசனங்களை அருமையாய் கையாளக்கூடியவர். அதற்கும் மேலாக பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மூலிகைகளை இனம் கண்டு அது என்ன மருத்துவத்திற்கு பயன்படுது, எப்படியெல்லாம் அது மருந்தாக செய்யணும், என்னென்ன நோய்களை குணமாக்கணும்னு பாமர மக்களும் புரிய விதமாக எளிமையாய் சொல்லக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா மஞ்சனத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான மூலிகையை கொடுத்துருக்காரு. இந்த மஞ்சனத்தி காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் மஞ்சனத்தி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய காய்கள் கருப்பாக பழம் பழுக்கும். இந்த மஞ்சனத்தி மூலிகையிலிருந்து ஐயா இன்றைக்கி என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு நமக்கு சொல்ல போகிறார் அப்படின்றத நாம் பார்க்கலாம். உங்களோட கூட சேர்ந்து நானும் ஆவலாக இருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க ஐயா. என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்க மஞ்சனத்தி மூலிகை கொடுத்துருக்கீங்க. இதிலிருந்து என்ன மாதிரியான தகவல் மக்களுக்கு கொடுக்க போகிறீங்க? ஐயா மஞ்சனத்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் மத்தியில் என்ன அவங்க புரிதல் இருக்கும் அப்படின்னா, அடிபட்ட காயம், அடிபட்ட வீக்கம் இதுகளுக்கு இதை வந்து வேக வச்சு அந்த இடத்துல வச்சு கட்டலாம், வேக வச்சு நீரை அந்த இடத்துல ஊற்றலாம், இரத்தக்கட்டு வீக்கம் இதெல்லாம் குறையும் அப்படிம்பாங்க. இது எல்லாமே யதார்த்தமான உண்மை. உண்மை. ஆனால் மக்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், இதில் வந்து அல்சருக்கு ஒரு அற்புதமான மருந்து. ஓ, அல்சர் குணமாகறதுல அல்சரை வந்து அற்புதமாக குணமாகும். அருமைங்க. ஒரு டோஸ் சாப்பிட்ட உடனே அவங்க வந்து நமக்கு அல்சர் குணமாகுது அப்படிங்கறத அவங்களால உணர முடியும். உணர முடியும். ஓ, ஒரு 5 நிமிஷத்துல உணர்வாங்க. சூப்பருங்க ஐயா, சூப்பர். அது என்னங்கறத நான் சொல்றேன். இந்த மஞ்சனத்தி காய், இந்த காய் வந்து ஒரு 1 கிலோ. ஓகே. இந்த கிண்ணத்துல இருக்கு பாருங்க, இது மாதிரி ஒரு 1 கிலோ மஞ்சனத்தி காய். 1 கிலோ மஞ்சனத்தி காய் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்து உப்பு. இந்து உப்பு. ஆமாம். அந்த இந்து உப்பு 100 கிராம். இது ரெண்டையும் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற வீட்டிலேயே மிக்சிலேயே அடிச்சுக்கலாம். ஓகே. மஞ்சனத்தி காயை அடிச்சிருங்க, இந்து உப்பையும் ஒரு 100 கிராம். 1 கிலோ மஞ்சனத்தி காய்க்கு 100 கிராம் இந்து உப்பு. இல்லைன்னா நீங்கள் கம்மியாக செய்யணும்னா ஒரு 100 கிராம் மஞ்சனத்தி காய், 10 கிராம் இந்து உப்பு. பச்சையாகவே போட்டு அடிச்சலாம். பச்சையாகவே ரெண்டையும் போட்டு அடிச்சுட்டு ஒரு மண் பாத்திரம் அதில் போட்டு கேஸ் அடுப்பில் வச்சுருங்க. வச்சு சும்மா ஓப்பன் பண்ணியே வச்சுருங்க. கேஸ் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே எரியட்டும். ஒரு ஒரு 100 கிராம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ளே மொத்தமாக அப்படியே சாம்பல் ஆயிரும். அந்த மண் சட்டியோட ஹீட்டு கீழே, மண் சட்டி வந்து எந்த பாத்திரத்தை விட மிகவும் வேகமாக அந்த மண் சட்டி வந்து கீழே கங்காயிரும். ஓ, அப்படியே நெருப்பு மாதிரியே இருக்கும் அந்த மண் சட்டி. அந்த நெருப்பு உள்ளே இருக்க மஞ்சனத்தி காயவும் இந்த இந்து போயும் கம்ப்ளீட்டாக அப்படியே சாம்பல் ஆக்கிரும். இதை நீங்கள் அப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு திரும்ப மிக்சியில் அடித்து ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஒரு சில்வர் பாத்திரத்திலையோ எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் சாப்பாட்டிலேருந்து எடுக்கிற நீச்சு தண்ணி, அப்படி இல்லைன்னா மோர், ரெண்டும் கிடைக்கலன்னா பச்சை தண்ணி, 1/4 டீஸ்பூன் இந்த மஞ்சனத்தி நுணா, அந்த இந்துப்பு, இது போட்ட சாம்பல், இதை எடுத்து கரைச்சி குடிச்சிங்க அப்படின்னா தொண்டையிலேருந்து தொப்புள் வரைக்கும் அப்படியே ஐஸ் மாதிரி அப்படியே ஜிவுன்னு இறங்கும். உள்ள உங்களுக்கு காலையில் அல்சர் புண்ணு அப்படியே பசி எடுக்கிறதுக்கு முன்னால் வலி இருக்குங்கிறது அப்படி சொடக் போட்ட மாதிரி கேட்கும். சூப்பருங்க ஐயா, சூப்பர். அற்புதமாக கேட்கும். ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்க அல்சர் புண்ணு பூராமே கம்ப்ளீட்டாக ஆறிடும்.
ஓகே ஐயா, இது எவ்வளோ எடை எடுக்கணும், எத்தனை வேலை சாப்பிட்ணும், எவ்வளோ பத்தியும் இருக்கணும்? ஐயா, 100 கிராம் மஞ்சனத்தி காய்க்கு 10 கிராம் இந்துப்பு, இந்துப்பு எடுக்கும், 1/10 உப்பு, உப்பு இந்துப்பு. இது வந்து நீங்கள் ஒரு 15 நாள் டெய்லி காலையில் மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா போதும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை எவ்வளோ எடுக்கலாம் ஐயா? அளவு முறை ஒரு 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன்ங்கிறது ஒரு 1.5 கிராம். 1.5 கிராம் பெரியவங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்குன்னா ஒரு 1/2 கிராம் போதும். ஆளுகளோட இதை பொறுத்து. நான் எப்பயுமே நிறைய வீடியோக்களை சொல்றது தான், திருவள்ளுவர் சொன்னது வந்து உற்றான அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். உற்றான அளவு தான், ஒரு 100 கிலோ வெயிட்டு 6 அடி உயரம் இருப்பாருன்னா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா கொடுங்க. ஆமா, 6 அடி இருப்பாரு, 5 அடி இருப்பாரு, 60 கிலோ தான் இருப்பாருன்னா 1/2 டீஸ்பூன் கொடுங்க. 35 கிலோ தான் இருப்பாருன்னா 1/4 டீஸ்பூன் கொடுங்க. அவ்வளவுதான். சரிங்க, எல்லா மெடிசனுமே அதான் அளவு. சரி சரிங்க, இது மிக்சில் போடவே நல்லா மாவு மாதிரி ஆயிரும் ஈஸியா அடிச்சிடலாம். ஓகே, இதுதான் செய்முறை இல்லைங்களா? இதுதான் செய்முறை, சுலபமான செய்முறை. செய்முறை ஐயா, இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை நாள், 15 நாள் சாப்பிடணும்? 15 நாள் சாப்பிடணும். இந்த 15 நாளில் காரமான ஐட்டங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். ஊறுகாய், நான்வெஜ்ஜையும் கொஞ்சம் சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஓ சரி சரி ஐயா, இப்போது இது சாப்பிட்ற போது ஒரு சில பார்த்தீங்கன்னா பெப்டிக் அல்சரு, கேஸ்ட்ரிக் அல்சரு அப்படின்னு சொல்கிறாங்க, அமிலம் வந்து மேலே வந்துட்டு சொல்கிறாங்க, எது வயிறு எது கழிக்குதுன்னு சொல்கிறாங்க, வயிறு உபசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி வயிறு வீங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க, வயிறு அல்சர் ரொம்ப வலியாக இருக்குது, குடலெல்லாம் வலிக்குது, வயிறெல்லாம் வலிக்குது, சாப்பிடவே முடியல, நாக்கெல்லாம் எரியுது, தொண்டையெல்லாம் எரியுதுன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கலாமா? அற்புதமாக கொடுக்கலாம். நீங்கள் சொன்ன கேள்வியில் என்னையால் சாப்பிடவே முடியலைங்கிறவங்க 3வது நாள் 2 இட்லி சாப்பிடுவாங்க. ஓ சூப்பர். 15 நாள் முடியும் போது 5 இட்லி 6 இட்லி சாப்பிடுவாங்க. எப்பயும் நார்மலாக என்ன சாப்பிடுவாங்களோ அந்த சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு அல்சர் இல்லைங்கிற உணர்வு 15 நாளில் வந்துடும். ஓகே ஓகேங்கய்யா. நேர்களை பார்த்தோம் அப்படின்னா மஞ்சனத்தி என்று சொல்லப்படுகிற நூனா பழம், இந்த நூனா காய் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் இருக்குது. இந்த நூனா காய் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது காட்டு நூனா, காட்டு மஞ்சனத்தி தான் எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னாக்க இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான வாடை இருக்கும். இது பார்த்திங்கன்னா நிறைய நான் சாப்பிட்டாலாம் காமிச்சிருப்பேன், நிறைய பிரச்சனைக்கு சொல்லியிருப்பேன். இந்த காயை வந்து 1 கிலோ எடுக்கணும். அதே மாதிரி இந்து உப்பு பார்த்தீங்கன்னாக்க 1 கிலோக்கு 100 கிராம் எடுக்கணும். எடுத்து இதை அரைச்சிக்கணும், இந்து உப்பும் சேர்த்து அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி பானையில் போட்டு நல்லா அதை சூடு பண்ணணும். ஒரு 1/2 ஹவர் சூடு பண்ணால் சாம்பல் ஆகிடும். அந்த சாம்பலை எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். அரமாக கஞ்சி தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோர் இல்லைனா பச்சை தண்ணி. காலையில் வெறும் வயிற்றுலே ஆளுக்கு தகுந்த மாதிரி 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ போடுறீங்க, நல்லா கலக்கறீங்க, வெறும் வயிற்றுல குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு எத்தனை மணி நேரம் கேப் விடணும்? ஐயா, 1 மணி நேரம் கேப்பில் சாப்பிட்லாம். 1 மணி நேரம் கேப் விடணும். 1 மணி நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரம் இல்லாமல் ஆகாரம் ஐயா சொல்லியிருக்காரு, அது போல் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வரும்போது 15 நாளில் எப்படிப்பட்ட சிவியரான அல்சர் இருந்தாலும் சரி, அல்சர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் எவ்வளோ சிவியராக இருந்தாலும் சரி முற்றிலுமாக குணமாகன்றார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொன்னது, சித்தர்கள் எழுதி வச்சது, ஐயா நிறைய ஆராய்ச்சிக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்தது ஒளிவு மறைவு இல்லாமல் ஓப்பனாகவே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க, செஞ்சு பழகுங்க. இதை செஞ்சு வச்சுக்கினீங்கனாக்கா நீங்கள் எதனா அல்சர்களை பேஷண்ட்டுகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம், அவங்களையும் குணப்படுத்தலாம். சரிங்களா, நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்றது ஐயாவுடைய எண்ணம். யாருமே நோய் நொடி வரக்கூடாது, எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒளிவு மறைவு இல்லாமல் இவ்வளோ பெரிய மருத்துவ குறிப்புகளாக தாராளமாக சொல்லிட்டு வராரு. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம்.